ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் டிசம்பர் 3, 2023. இன்று ஞாயிறு. சரி, இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற 2வது பரிசு போட்டி கொஞ்சம் யோசிங்க. சரி, வாங்க கொஞ்சம் யோசிக்கலாமா? இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த போட்டியில் வந்து 5 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த வார்த்தைகளில் வந்து 2 விடுபட்ட எழுத்துக்கள் இருக்கின்றன. ஒரே எழுத்தை இந்த 2 இடத்துலையும் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை கிடைக்கும். இதே மாதிரி வந்து சரியான பதிலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும். இந்த 5 வார்த்தைகளுக்கும் சரியான பதிலை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். சரி வாங்க, கண்டுபிடிக்கலாமா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் வார்த்தை சந்து இத்து ருக்குறேன், சந்துருத்திருக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சந்தித்திருக்கிறேன் போடலாமா? சந்தித்திருக்கிறேன் சரியாக இருக்கும். சந்தித்திருக்கிறேன் சரியா. அடுத்து வந்து கட்டு பா, என்ன கட்டப்பா கொடுத்துருக்காங்க, கட்டக்கா பாகுபலி, கட்டப்பா பாகுபலிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்டப்பா இல்லை, கட்டுப்பாடு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டுப்பாடு சரியாக இருக்கும். அடுத்து வந்து இற்றிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இத்து போனவர் என்ன சொல்ல வராங்க, இற்றிவர் வந்து இல்லை, இயற்றியவர், இயற்றியவர் சரி. ஆரப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரம்பம் போடலாம், ரம்பம்பம் ஓகே, ஆரம்பம் போட்டாச்சு. அடுத்தது சுடிகாடி, என்னவோ சுடிகாடி சுடுகாடுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து சுட்டி காட்டி சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுட்டி காட்டி அவ்வளோதான், சுலபம். 5 வார்த்தையும் போட்டாச்சு. சந்தித்திருக்கிறேன், கட்டுப்பாடு, இயற்றியவர், ஆரம்பம், சுட்டி காட்டி, அவ்வளோதான். சரி, இப்போ அப்போ என்ன பார்க்கலான்னா வந்து பார்த்திங்கன்னா 5/11 அன்றைக்கு வந்து வெளியான கேள்விகளுக்கு சரியான விடைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்து பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விபரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் பாராட்டிக்கலாம். உங்களையே எங்கள் கிட்டே சொன்னால் நாங்களும் பாராட்டுவோம். கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் நீங்கள் வந்து இதில் வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரோடு வந்து பார்க்குற வாசகர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், உங்களை பாராட்டுவாங்க. சரியா? சரி, இந்த கேள்விக்கு பதிலாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. என்ன செய்யணும் இது அப்படின்னா வந்து அதை என்ன செய்யணுங்கிறத முந்தைய பக்கத்தில் கொடுத்துருக்காங்கப்பா. ஆமாம், அந்த வீட்டோட காலிங் பேர் இந்த வீட்டில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. சரி, என்ன செய்யணுன்னா வந்து தங்கள் விடைகள் மற்றும் கருத்துக்களை இதழ் வெளியான 7 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டுமா? நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் கடிதங்களில் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான எண்ணையும் இதழ் வெளியான தேதியையும் மறக்காமல் குறிப்பிட வேண்டும். இந்த நம்பர்லாம் போட்டு அனுப்பணும். இது வந்து இது 1வது பரிசு போட்டி, 2வது பரிசு போட்டி இங்கே இருக்குது சரியா. ஸோ 2 போட்டு இந்த பதிலையும் அனுப்பணும். 1வது பரிசு போட்டி பார்க்கலன்னா அது இன்னொரு வீடியோவில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இந்த நம்பர் 2 போட்டு இன்றைக்கான தேதியை போட்டு அனுப்பணும். அப்புறம் வந்து தொலைபேசி மற்றும் மொபைல் எண்களை அழைப்பதை தவிர்க்கவும். ஃபோனில் தொல்லை பண்ணாதீங்க, லெட்டர் போட்டு தொல்லை பண்ணாதீங்க. ஆசிரியர் குழு எடுக்கும் முடிவே இறுதியானது, கடிதம்லாம் போடக்கூடாது அப்படிலாம் வந்து ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்கள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து தேவதைக்கு எழுதுங்கள், தினத்தந்தி 86 EVK சம்பத் சாலை, வேப்பேரி, சென்னை 607. மின்னஞ்சல் வந்து தேவதை @dt.co.in. வாட்ஸ்அப் என்ற 89 39 11 88 88. இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பரிசு பெற வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று வந்து கடிதம் மூலமாக அனுப்பலாம், அப்புறம் வந்து மின்னஞ்சல் இமெயில் வழியாக அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பலாம். சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சுலபம். சரி, இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த கொஞ்சம் யோசிங்க போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.